கனடும் புரிகிறாயோ, மகிழ்ச்சி கடலை மிதக்கிறாயோ என்று உன் செல்ல மகனுக்கு பிறந்த தினம் அல்லவா என்று. ஹீராபின் என்ற ஒரு தாய் வயிற்றில் பிறந்த மகன் மட்டுமா நரேந்திர தாமோதர்தாஸ் மோதி? இந்திய திருநாட்டின் மகன் அல்லவா? கோடிக்கணக்கான இந்திய பெண்களின் தாய்மார்களின் மகன் அல்லவா? எல்லோரும் பெறாமல் பெற்ற மகன் அல்லவா? அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய தினம் நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், கொல்லன் பட்டறையில் ஈர்க்க என்ன வேலை? பாரதிய ஜனதா கட்சியின் அறிவுசார் அணி நடத்தும் நிகழ்ச்சியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செய்தி தொடர்பாளருக்கு என்ன வேலை என்று அழைத்தவர்களுக்கு தெரியும் எனக்கு எவ்வளவு தூரம் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடியை நமது மாண்புமிகு பாரத பிரதமரை தன்னம்பிக்கை மிகுந்த சுயநலம் ஒரு சிறிதுமற்ற நாட்டை தெய்வமாக மதிக்கக்கூடிய தேசப்பற்று மிகுந்த நமது மாண்புமிகு பாரத பிரதமரை எவ்வளவு பிடிக்கும் என்று அருமை சகோதரர் கோலாகல சீனிவாசுக்கு தெரியும். அருமை தம்பி இளஞ்சிங்கம் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு தெரியும். ஒரே நாடு பத்திரிகையின் ஆசிரியர் அருமை அண்ணன் நம்பி நாராயணன் அவர்களுக்கு தெரியும். இன்னும் அறிவுசாரணியின் செயலாளர் அல்லது தலைவர் அண்ணன் செல்வி அவர்களுக்கு, அவர்களெல்லாம் எனக்கு அறிமுகமானவர்கள். சகோதரர் கரு நாகராஜன் அவர்கள் மிகுந்த அன்புக்குரியவர், இந்த நாட்களாக தெரியும். அவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு தூரம் நான் கூட்டணி கட்சிக்காக பேசுவேன் என்று. அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, பாரத பிரதமரை பற்றி பேசுவதென்றால் பேசிக்கொண்டே போகலாம். என்ன பாரத பிரதமர் இருக்கார் எப்படி கதா பின்ன அல்ல, வெறும் பதவியை பார்த்தோ அவர்களிடம் இருக்கும் பணத்தை வைத்தோ சொத்து சுகத்தை வைத்தோ ஒரு நபரை எடை போடும் ஆள் அல்ல, எடை போடாது என் மனது. இரண்டு முறை அவரை பார்த்ததும் சந்தர்ப்பம் கிடைத்தது. ஒன்று, எங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்த பொழுது அஞ்சலி, இறுதி அஞ்சலி செலுத்த பாரத பிரதமர் வந்திருந்தார். அங்கே அருகில் இருந்து அவரை பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கே அவர் எல்லோரிடமும் காட்டிய பணிவு, அன்பு, வாத்சல்யம் முதல் பொருளிலேயே மனதை ஈர்க்கும்படியாக இருந்தது. அடுத்து, ஒரு தேர்தல் நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்திருந்தார், கூட்டணி கட்சிகளின் சார்பாக பேசினார். அங்கே சற்று தொலைவில் பார்க்கும் வாய்ப்பு தான் கிடைத்தது. ஆனால் அப்பொழுதும் அங்கே இங்கு சோதாமணி செய்யும் வேலையை செய்து கொண்டிருந்தாரே, மாஸ்டர் ஆஃப் செரிமனியாக நிகழ்ச்சி, அவரிடம் கூட சென்று பேசி எல்லோரிடமும் நன்றாக இருக்கிறது என்று கைகுலுக்கி ஒவ்வொருவருக்கும் வணக்கம் செலுத்தி பார்த்து கொண்டே இருந்தேன். இதல்லவா தலைமை பண்பு என்று. அகம்பாவம் சிறிதுமற்ற, சுயநலம் சிறிதுமற்ற தலைவர்களை நாடு எதிர்நோக்கி இருக்கிறது. நரேந்திர தாமோதர் தாஸ் மோடிக்கு அவர் அப்பாவை பற்றி சொல்லிக் கொள்ள முடியாது. என் அப்பா, அவர் அப்பா ஒன்றும் பெரிய முதல்வர் அல்ல, சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்ல, சாதாரணமான, மிக சாதாரணமான, மிகவும் பிற்பட்ட வகுப்பில் பிறந்த, மிக எளிய குடும்பத்தில் பிறந்த, ஒரு டீ கடை நடத்தி கொண்டிருந்த மூச்ச தாமோதர் தாஸ் மூச்சன் மோடியின் மகன் அவர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. அவர் இன்று அதிலும் 2001 தொடர்ந்து பதவியில் இருக்கிறார். பதவியே விரும்பாதவர் என்று அவரை பற்றி அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். தம்பி அண்ணாமலை அவர்கள் சொன்னதை போல இதற்கு முன்பு ஒன்று சொல்லணும். தம்பி அண்ணாமலை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக அகில இந்திய தலைவியால் அறிவிக்கப்பட்டு இளஞ்சிங்கமாக கர்நாடகத்துல சிங்கம்னு பேர் வாங்கினாரு. என் தமிழ்நாட்டில்
இளம் சிங்கமாக என் மகனை விட இரண்டே வயது மூத்தவர். பாய்ச்சலுக்கு தயாராக இருக்கும் ஒரு இளம் சிங்கம் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். கேட்டு பாருங்கள், கர்நாடகாவை போய் உங்களுக்கு தெரியாததில்ல, இன்னும் அவரை நாம் கொண்டாட வேண்டும். பிஎச்சி டெக்ல முதல் தரமானவராக தேர்ச்சி பெற்று ஐஏஎம் லக்னோவே அதிலும் உடனடியாக முதல் முறையிலேயே அட்மிஷனுக்கு அனுமதி கிடைத்து ஐபிஎஸ் தேர்வில் இந்திய ஆட்சிப்பணி தேர்வில் முதல் முறையாக முதல் அட்டத்திலேயே பாஸ் பண்ணேன். இப்பொழுது 36 வயது நிறைவு பெறும் பொழுது பெருமை மது இவ்வளவு பெருமை வாய்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவராக மாண்பவை பிரதமராலும் அமித்ஷா அவர்களாலும் உள்துறை அமைச்சராலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சாதாரண மாணவன் அல்ல. எப்படி பாரத பிரதமர் மிக சிறு வயதில் இருந்தே 8 வயசுல, உங்களுக்கு தெரியுமா படிச்சிருப்பீங்க, 8 வயசுல நரேந்திர தாமோதர் தாஸ் மோதி ஆர்எஸ்எஸ் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் அவர்களுடைய அந்த பிரச்சாரத்தால் அவர்களுடைய கொள்கைகளால் அவர்களுடைய சித்தாந்தங்களால் ஈர்க்கப்பட்டார் என்று படித்த பொழுது உண்மையிலேயே மிகவும் வியப்பாக இருந்தது. 8 வயதில் அவர் டீ கடைக்கு போறப்போ, அவர் டீ விற்க போற போது ஆன்மீகவாதிகள் சிந்து சாமியார்கள் நிறைய பேரை பார்க்க வேண்டியது வந்ததுனால அவங்களோட பழகி அவர் மனம் அப்பொழுதே இந்து மதத்து தர்மத்தின்பால் ஈர்க்கப்பட்டது என்று படித்தேன். அப்பொழுதிலிருந்து அவர் 20வது வயதில் ஆர்எஸ்எஸ்ஸின் முழு நேர ஊழியராக்கப்பட்டது. யாரால் தெரியுமா? அவரது ஆரம்பகால குரு லக்ஷ்மண் ராவ் இனாம்தார் அவர்களால். அவர் அப்பொழுது மிக புகழ் பெற்ற ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகராக இருந்திருக்கிறார். அவரிடம் அவருக்கு இவரை மிகவும் பிடித்து போனது, இவருக்கு அவரை மிக மிக பிடித்து போனது. அவருடன் கூட இருந்து என்ன வேலை எல்லாம் செஞ்சிருக்கார், எல்லோருக்கும் டீ வாங்கி கொடுப்பது, அந்த இடத்தை சுத்தம் செய்வது. இன்னொன்னு இருக்க சகோதரர்களுக்கு சொல்லிக்கிறேன், நீங்க எல்லாம் சொல்ல நினைக்கலாம், நான் பாரத பிரதமரை அடி, அதாவது அவரை அடியற்றி நான் நடக்கிறேன், அவருடைய விசுவாசி அப்படி சொல்லிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு குணத்தை நீங்க எல்லாம் வளர்த்துக்கணும். வீட்டுல அவ்வளவு உதவி பண்ணுவாரு, நீங்க எத்தனை பேர் பண்ணுவீங்க வீட்டுல பெண்களுக்கு அம்மாவுக்கு அவ்வளவு தூரம் உதவி செய்வாராம், வீட்டு வேலைகளை தயங்காமல் செய்வாராம், பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து அப்பாவுக்கு தீக்கடையும் வேலை பார்ப்பாராம். அப்படி வேலை பார்த்த பொழுது கிடைத்த நட்புகளின் மூலமாக ஒரு சித்தாந்தம் அவரது மனதில் பதிந்து அதற்கு 8 வயதிலிருந்தே அது ஈர்க்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல குரு கிடைத்து அவரால் இதுக்கு இழுக்கப்பட்டு உடனேற ஊழியராகி எந்த பிரதிபலனும் இல்லாமல். நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் எல்லாம் மிகுந்த வணக்கத்துக்குரியவர்கள். நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, நமக்கு அது பிடிக்கிறதோ இல்லையோ, எனக்கு அது எதிர்பார்க்க கூட இருந்திருக்கலாம், ஆனால் எனக்கு அல்ல, ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாளை இதன் மூலமாக என்ன பதவி கிடைக்கும், ஆட்சிக்கு வருவோமா, இது அரசியல் இயக்கமாக மாறுமா, எல்லோருக்கும் இதன் மூலமாக பணம் சம்பாதிக்க முடியுமா, எதுவுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று, இந்து மத தர்மம், சித்தாந்தம், நாட்டுப்பற்று, தேசப்பற்று, இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே உணர்வு அது உந்தி தள்ளியதால் அவர்கள் அத்துணை பேரும் ஆர்எஸ்எஸ்ஸின் முழு நேர ஊழியர்களாக குடும்பம் இல்லாமல் யாரும் தனியாக ஊர் ஊராக ஒரு ஜோடா பையை மாட்டிக்கொண்டு உலக நாடு முழுக்க சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்களே, வந்தனம் ஐயா, வந்தனம். புரிந்தவர்கள் தெரிந்தவர்கள் சார்பாக சொல்கிறேன், மிகப்பெரிய வணக்கம், வணக்கம். அதுல பயிற்சி பெற்றவர் நமது மோடி, நமது பாரத பிரதமர், நாம் அன்புக்குரியவர், அதனால் அவரை பிடிக்கும். அகம்பாவிகளை பிடிக்காது. சுயநலம் இருந்தவர்களை எனக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்காக தன்னுடைய ஓரிரு குழந்தைகளுக்காக ஊரை அடித்து உமையில் போடும் அரசியல்வாதிகளை வெறுக்கிறேன். நாம் மாற்றம் வேண்டும், தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும். பணிக்காலத்தில் சிறு வயதிலேயே பணிக்கு வந்து பணிக்காலத்தில் நேர்மையானவராக உண்மையிலேயே
அண்ணாமலை ஒன்றும் சம்பாதிக்கவில்லை. தலைவனை அடியொற்றிய ஒரு தொண்டனாக நமது தம்பி அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார். தலைவன் எப்படி தொண்டர்கள் அப்படி. அப்படிப்பட்ட தலைவனையும் தொண்டனையும் கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் அறிவுசார் அணியில் நானும் ஒரு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசுவது உள்ளபடியே மனம் பூரித்து நிற்கிறேன், நிறைவாக உணர்கிறேன். அதுவும் பாரத பிரதமரை 71 ஆண்டுகள் நிறைவு பெற்று 71வது பிரதமரான்னு சொல்றேன். 71 முடிஞ்சிச்சு, 71 ஆண்டுகள் முடிந்து 72வது ஆண்டில் அடியெடுக்கும் இந்த நாள் 1950 ஆண்டு செப்டம்பர் மாதம் இதே 17ஆம் தேதி. அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்தார் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. அவர் நினைத்துக் கூட பார்க்க முடியாது, பதவியை விரும்பாதவராக இருந்திருக்கிறார். பதவி எனக்கு வேண்டாம், நான் சொல்லலாம் நினைச்சேன், தம்பி சொல்லிட்டாரு. அதுக்குள்ள முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பேயி அவர்கள் இலக்கியவாதி, அவர்களோட எல்லாம் பழக முடியலன்னு வருத்தமா இருக்கு. அவர் வந்து நல்ல ஜோக்க நகைச்சுவை உணர்வுங்கிறது இலக்கியவாதிகளுக்கு இயல்பாக வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு சொன்னாங்கன்னா, இவர் என்ன சொல்லியிருக்காரு கூப்பிட்டு, அப்ப வந்து பஞ்சாப் ஹரியானா ஹிமாச்சல் மூணு மாநில பொறுப்பும் நம்ம மோதி ஐயாட்ட இருந்திருக்கு. அப்ப வந்து அவர் சொல்லியிருக்காரு, அவர் இன்னைக்கு நீ வந்து ரொம்ப இங்க டெல்லியில இருந்து பஞ்சாப் ரொம்ப சாப்பிட்டு சாப்பிட்டு பெருத்து போயிட, நீ வாய்ப்பு வந்து குஜராத் போகணும். இவரு என்ன, ஒரு 10 நாள் போய் நான் வேலை பார்த்து அங்க இருக்கிறத சரி பண்ணிட்டு வந்துடுறேன், நான் இங்கேயே இருக்கிறேனே அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ இல்ல இல்ல நீ அங்க போகணும் இல்லைன்னு இவர் மறுத்திருக்க. திரும்பவும் திரு அத்வானி அவர்களோ யாரோ பேசி, மறுபடியும் வாஜ்பாய் அவர்கள் பேசி, எல்லாம் பேசுனதுக்கு பிறகுதான் 2001 அக்டோபர் 1 இது நடந்திருக்கிறது, இந்த பேச்சுவார்த்தை. அதுக்கு பின் நடந்ததெல்லாம் சரித்திரம். அக்டோபர் 7, 2001 தொடர்ந்து நரேந்திர தாமோதர் தாஸ் மோடியின் பணி குஜராத் மக்களுக்கு தொடர்ந்து 4வது முறையாக, இப்பொழுது இந்திய நாட்டுக்கு இந்திய மக்களுக்கு ஒட்டு மொத்தமாக 2வது முறையாக கிடைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தேவை ஸ்வச் பாரத் என்று அவர் நாட்டின் வீதிகளை மட்டும் பெருக்க நினைக்கவில்லை, தூய்மையாக்க நினைக்கவில்லை. அவர் இந்திய அரசியலை சுத்தப்படுத்த நினைக்கிறார், இந்திய அரசியலை தூய்மையாக்க நினைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர், முதலே சொன்னதைப் போல சுயநலமற்றவர், கொஞ்சமும் தனக்கு குடும்பம் இருந்தும் அவர்களை சரியான தொலைவில் வைத்திருப்பவர். யார் நான் குடும்பத்துக்காக எனக்கு என்ன தேவை இருக்கு, எனக்கு இந்த மக்கள் தான் அப்படி சொல்ற தலைவர் தான் வேணும். அருமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவராக என் கண்ணில் நமது பாரத பிரதமர், அன்புக்குரிய பிரதமர், ஆதர்சவர், ஒரு எப்படி சொல்றது ஆதர்ச தலைவர் அவர் தெரிகிறார். அவரை, அவரின் புகழை, மிக சரியான ஒரு தலைவரை இன்னும் சரியாக தமிழ்நாட்டில் புரிந்து கொள்ளப்படவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. அறிவுசாரணி தமிழக பாரதிய ஜனதா நிச்சயமாக அவரின் புகழை உண்மையான விதத்தில், தன்னை முன்னிறுத்தாமல் கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் எவன் முன்னிறுத்துகிறானோ அவன்தான் உண்மையான தலைவன். அப்படிப்பட்ட தலைமை பண்பு கொண்டவர்களை தமிழக பாரதிய ஜனதா தேர்வு செய்து இருப்பவர்களோ, அது இருப்பாங்களா இருக்கும் எனக்கு தெரியல, தேர்வு செய்து பாரத பிரதமரின் புகழை அவர் ஆற்றிய பணிகளை மட்டும் சொன்னீங்கன்னா, ஏராளமான விஷயங்கள் இருக்கு. உண்மை சொல்லணும்னா அந்த கட்சி தான் சேர்ந்தப்ப கூட, ஆர்எஸ்எஸ்ல முழு நேரம் ஊழியரா சேர்ந்தப்ப கூட அன்னைக்கு தீபாவளியா வீட்டுக்கு போலியா, அங்க ஏழ்மை இருக்கலாம், ஆனால் ஒண்ணுக்குள்ள ரொம்ப பிணைப்பு உள்ளவர்களா, அண்ணன் தம்பி அம்மா தரும் அப்பா எல்லாம், அம்மாவும் அப்பாவும் பையன் தீபாவளிக்கு வரலையே ஏங்கி போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். ஆனா இவர் அந்த நேரத்தில் அரசியலில், அதாவது இயக்கத்தை முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்திருக்கிறார். லக்ஷ்மண் ராவ் இனாம்தார் அவர்கள் மூலமாக 1984 லக்ஷ்மண் ராவ் இனாம்தார் அவர்கள் மறையும் வரை அவ்வளவு ஒரு நட்பும் அன்பும் அவர்களுக்குள் இருந்திருக்கிறது. அதுக்கு பிறகு கூட சேது பந்த் என்ற ஒரு புத்தகத்தை இன்னொரு ஆர்எஸ்எஸ் ஊழியர் ஒரு தொண்டர் கூட சேர்ந்து, நண்பரோடு சேர்ந்து அவர் எழுதியிருக்கிறார். அவரை எப்பொழுதும் போற்றுகிறார். நிறைய இது மாதிரியான ஏராளமான செய்திகள் இருக்கிறது.
சௌதாமணி சொல்றது போல நான் மரியாதையாக கௌரவமாக விடைபெற ஆசைப்படுகிறேன். நிறைய இருக்கிறது, இந்த மேடை போதாது. இதையெல்லாம் பற்றி நீங்கள் எல்லாம் பாரதி ஜனதாவினர் அத்துணை பேரும் சொல்லும் விதத்தில் சொல்லி எடுத்து சொல்லி நமது மாண்பு பிரதமரின் திட்டங்களை பற்றி எல்லாம் சரியான நோக்கில் சொல்லி மக்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் சொல்லி அவர்களோடு கூட இன்னும் நெருங்கி அவரது ஆட்சியை இங்கே கொண்டு வர நீங்கள் முயல வேண்டும்.